ரகசிய உச்சநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு பேரமைப்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தமிழர்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் கடந்த தேர்தலில் மிக அதிகமாக பிரதிபலிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போது பொது தளத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழர்களோட ஒரு ஒப்பற்ற தலைவராக பார்க்கப்பட்டுட்டு வர்றாரு. அதுலேயும் கடந்த சில நாட்களாக இது கண்கூடாக தெரியுது. ஆளும் திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் சீமானோட புகழும் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியும் மிக அதிகமாக மிக வீரியமாக முன்னேறிட்டு இருக்கு. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுடைய தலைவர் தொல் திருமாவளவனோட பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் சீமான் அவர்களை கூப்பிட்டு அவரை வந்து கருத்தியல் போராளி அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. இது 200 ரூபா கொத்தடிமைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. அவங்க ரொம்பவே கதறிட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த கருத்தரங்கம் நடந்து முடிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொறுப்பாளர்களோட வீட்டு நிகழ்ச்சியில கூட சீமானோட படங்களை வைக்கிறதும் அவரோட ஆசையின் மூலமாக இந்த காரியம் நடக்குது அப்படின்ட்டும் பல விதமா சீமானோட புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வணிகர்களுக்கான ஒரு அமைப்பாக இருந்துட்டு வருது. அதனுடைய தலைவர் என் செந்தில்குமார் அவர்கள் அவங்க இப்போ சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் ஒரு மண்டல மாநாடு மாதிரி நடத்துறாங்க. அதில் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை அழைத்திருக்காங்க. அந்த அழைப்பிதழில் அவங்க சீமானுக்கு தமிழர்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இதுவும் சங்கிகள் மத்தியிலையும் 200 ரூபாய் கொத்தடிமைகள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதையும் அவங்களால ஏத்துக்கவே முடியல. எப்படி இந்த மாதிரி சீமானுக்கு புகழ் கிடைக்குது, சீமானை ஏன் அழைக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இதை வந்து தமிழர்களின் பாதுகாவலர் சீமான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனா இப்போதைக்கு சீமான் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மை தமிழ்நாடு முழுவதுமே தமிழர்களுக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.